எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிபி சார் பற்றின என்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து மக்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறதுக்காகவும் படைக்கப்பட்டவங்க சில பேர் இருக்காங்க. அந்த வகையில் எஸ்பிபி சார் உடைய பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது கேட்டு வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால அவர் கூடவே நான் வளர்ந்துருக்கேன். அவர் எனக்கு வந்து அவர் இயற்கை மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு வந்து வானம் மாதிரி, பூமி மாதிரி, காற்று மாதிரி தான். அந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் எஸ்பிபி சார். அப்பா சொன்ன அந்த கணக்காலும் கண்கள் மெல்லங்க பாட்டை கேட்டு தான் பல நாள் நாங்கள் தூங்கியிருக்கோம் வீட்டில். ஸோ அந்த பாட்டு தான் நீ நான் என் பொண்ணுக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன் தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ அவர் எல்லாருக்குள்ளேயும் கலந்துருக்கிறவர். ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் எல்லாரும் அவங்களோட ரொம்ப நெருங்கின ஒருத்தரை இழந்துட்டு அந்த சோகம் வந்து எல்லார் மனசுலையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஆறவே ஆறாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பாடல்கள் இப்போ கேட்கும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய அவர் பேசின விஷயங்களை பார்க்கும்போதும் அவர் குரல் எவ்வளோ இனிமையோ அதை விட அவர் அவ்வளோ இனிமையாக இருந்திருக்காரு. எனக்கு ஒரு பாக்கியம், போன வருஷம் சார் எனக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்தப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன், யார ஒருத்தரையும் அவர் கடந்து போயிடவே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஆள் வரைக்கும் கூப்பிட்டு எப்படி இருக்க ஒரு பார்த்து ஒரு அவர் தெரியாத ஆளாக இருந்தால் கூட ஒரு சிரிப்பாவது சிரித்து தான் போயிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ நேசிக்க முடியுமா? அதுக்கு நான் அதுதான் ஒரு நாலு நாளாக நான் அதை தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எஸ்பிபி சார் அளவுக்கு சக மனுஷனை நேசிக்க நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட பெரிய லெசனாக நான் எடுத்துக்கிறேன். எஸ்பிபி சார், வில் ஆல்வேஸ் மிஸ் யூ. என் உயிர் உள்ளவரை என் இதயத்தில் உங்களை வைத்திருப்பேன். நன்றி. வணக்கம். எனக்கு எஸ்பிபி சாரை வந்து பர்சனலாக ரொம்ப தெரியாது. ரெண்டு தடவை ரெண்டு சாங்ஸ் பாடியிருக்காங்க, அந்த அளவுக்கு தான் தெரியும். ஆனால் எஸ்பிபி சார் வந்து ஒரு நாலு ஜெனரேஷன் சவுத் இந்தியன்ஸினுடைய வாய்ஸாக, கான்ஷியன்ஸாக, எல்லாமாவும் இருந்திருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ அதாவது ஒரு 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 நம்ம மூச்சு விடுறது போல், நம்ம அனிச்சையாக செய்யக்கூடிய செயல்கள் போல் அவருடைய குரலும் அந்த அதோடு சேர்ந்து வந்த இசையும் நாம் ரொம்ப கவனிக்காமலே நம்மோடவே இருந்ததாக இருக்குது. இந்த கடந்த ரெண்டு மாதமாக அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது நம்ம இன்னும் உன்னிப்பாக கவனிக்கும் போது அங்கங்கே அவர் எவ்வளவு இருக்கார் அப்படின்னு தெரியுது. அண்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி எல்லாமே விலாக்ஸாக இருக்குது, வீடியோஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பர்சனாலிட்டியை கேப்சர் கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணிடுறோம். அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லையே தவிர நம்ம தொடர்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த நியூஸ் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே அதை தான் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறோம், எஸ்பிபி சார் என்ன பேசுனாங்க, என்ன எப்படி அவருடைய மேடை கச்சேரிகள் பார்க்குறோம், அதில் பேசுனது பார்க்குறோம். அதில் அதிகமாக எனக்குப்பட்டது எப்படி ஒரு பர்சன் வந்து எந்த விதமான தயக்கமோ ஹெசிடேஷன் இல்லாமல் அவ்வளவு ஓப்பனாக குழந்தைகளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுல தொடங்கி, ஒரு சின்ன பையன் பாட்டு பாடுறான் அவங்ககிட்ட சொல்லுவார், உன்ன மாதிரி உன்னளவுக்கு எனக்கு பாட வந்திருந்தா அந்த பாட்டை நான் அன்றைக்கி நல்லா பாடியிருப்பேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அவர் ஊக்கப்படுத்துகிறாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கான மனசு வர்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அண்ட் அந்த வீடியோஸ் ஒன்று ஒன்று பார்க்கும்போதும் ஹீ இஸ் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அவர் நமக்கு அது தெரியல. இப்போது அவரை நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த இழப்பு பெருசாக இருக்கிறது காரணம், மீண்டும் அந்த பாசிட்டிவிட்டியை ஃபிசிக்கல் ஃபார்மில் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதே அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் நான். பட் அவரோட ப்ரெசன்ஸ் தொடர்ந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவர் இல்லைன்ற உணர்வே எனக்கு வர மாட்டுது. அவர் ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம கூட இருக்கார், அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நாமளும் அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி, சச் எ கிரேட் ஆர்டிஸ்ட், அவ்வளவு அம்பிள். நாம் எல்லாருமே வந்து சொல்கிறோம், அம்பிளாக இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறோம். அவர் இயல்பிலே அப்படி இருந்திருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா வந்து அவ்வளவு பாராட்டுகள், அவ்வளவு ஒருத்தருக்கு வந்து அன்பையும் பாராட்டையும் அள்ளி அவர் போல் யாருமே கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதிக பரிச்சயம் இல்லைனாலும் நாம் பார்க்கறது கேட்டு தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக எனக்கு நான் உணர்ந்தது தான். அண்ட் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதும் அதுதான் நினைக்கிறேன். அவ்வளோ பாசிட்டிவாக எல்லோருக்கிட்டேயும் அன்பாக, எந்த கோபமுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எல்லாரையும்
அன்பும் அன்பும் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் மட்டுமே தான் எஸ்பிபின்னு நினைக்கிறேன் நான். அதுதான் அவருடைய கலையாகவுமே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு லிவ் வித் அஸ். நமக்கு பின்னாடியும் நம்மை கடந்தும் எஸ்பிபி அப்படின்ற ஒரு 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 பர்சனாலிட்டியும் அந்த குரலும் நம்மை கடந்தும் வாழும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாத ஒரு இடம் இது. எஸ்பிபி அவர்கள் 25ஆம் தேதி உலகத்தையே அட வச்சுட்டு நம்மை விட்டு பிரிஞ்சார். அவர் எப்பவுமே என்னை பார்க்கும்பொழுது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஸ்ரீதர் சார்கிட்ட முதன் முதல் அவருடைய வாய்ஸை நான் கேட்டது, ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. அன்னையிலிருந்து அவரோட நான் வந்து பேசி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னை அவர் கண்ணான்னு தான் கூப்பிடுவார். கடைசி வரைக்கும் அவர் வாசுன்னு கூப்பிட்டதே கிடையாது, கண்ணா. அந்த கண்ணால் கூட ஒரு கிண்டல் இருக்குது. ஏன்னா அவருக்கு நான் பாட்டு கொடுக்கும் பொழுது கண்ணான கண் அப்படின்ற வார்த்தையை கண்ணான அப்படி சொன்னேன். அது கண் இல்லையா, கண் இல்லை, கண் மூணு சுடியின் நீ கண் சொல்லணும். அவர்கிட்ட நான் முதல்ல தமிழை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி உச்சரிக்குது அப்படின்றத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நினைக்கும் பொழுது என்னால் நம்பவே முடியல, இப்படி கூட நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குமே அப்படின்னு அன்னைக்கு என்னை கரெக்ட் பண்ணவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து 10ஆம் தேதி அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். தேதி ஞாபகத்தில் கடவுள் அவரை கைவிட்டுட்டாரே அப்படின்னு நம்மளாம் நினச்சோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது நம்ம மட்டும் அவர் ரசிகன் இல்லை, கடவுளே அவரோட ரசிகன். அதனால தான் சங்கரான்னு பாடின அந்த பாலசுப்ரமணியத்தை தன் மடியில் அழைச்சிட்டு போயிட்டார். இப்போ அவர் அந்த சங்கரனோட இருக்காருன்னா அவர் குடும்பத்தாரும் திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய ரசிகர்களும் ஆறுதலாக எடுத்துக்கணும். வேறு வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை. நான் இந்த இடத்துல எஸ்பிபி சரண் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மொத்த விஷயத்தையும் ஆஸ்பத்திரியிலேருந்து அவருடைய மரணம் வரை அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு முயற்சி, அந்த பேச்சு, வேர்ட்ஸில் இருந்த அழுத்தம், முகத்தில் இருந்த அழுத்தம், கொஞ்சம் கூட கலங்காமல் நமக்கு எடுத்து சொன்ன விதம் ரொம்ப வியப்பாக இருந்தது. அதை விட முக்கியமாக இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம், அவர் இறந்த பிறகு அதை அவர் வார்த்தைகளால் எவ்வளோ அழகாக சொன்னார், எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஐ அட்மயர் யூ சரண். I really learned how to speak in this situation from you. Really great. நம்ம திரையுலகத்தை சேர்ந்த எல்லாரும் அவருக்கு ஏதாவது பண்ணுறோம்னு நினச்சேன்னா தயாரிப்பாளர்களும் இசையமைப்பாளர்களும் கோடிக்கணக்கான எஸ்பிபி அவர் ரசிகர்களும் இனி சரணை பாதுகாக்க வேண்டும், சரணுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், சரணை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.